Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum. Hi friends. Welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் வந்து ஒரு டேஸ்டான சக்கரை பொங்கல் தான் பார்க்க போகிறோம். மில்லட் வெரைட்டியிலே ராஜான்னு சொல்லக்கூடிய லிட்டில் மில்லட்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து டிஷ் பார்க்க போகிறோம். லிட்டில் மில்லட்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சாமை அரிசி தான். சமைக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சாமையுடைய பெனிஃபிட்லாம் நம்ம பார்த்துருவோம். நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற அரிசியோட இது 7 மடங்கு நார் சத்து அதிகமாக உள்ளது. நம்ம கழுவிக்கிறோம் அரிசியை. இதில் நிறையா தூசி அழுக்கெலாம் நிறையா இருக்கும் சிறுதானியங்கிறதுனால. நல்லா களைஞ்சி தண்ணி ஊற்றி நம்ம கழுவிக்கிறோம். நம்ம வெள்ளத்தை எடுத்து பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க மண் தூசிலாம் இல்லாமல் நம்ம சுத்தமாக செய்ய முடியும். இந்த அளவு வறுத்தா போதும். இப்போ நம்ம கழுவிக்கிறோம். நம்ம சாதாரண அரிசி எப்பவும் கழுவுற மாதிரியே நல்லா பிணைஞ்சு கழுவிக்கலாம். நம்ம கழுவிட்டோம். நம்ம வந்து 4:1:4 நான் மிக்சர் பண்ணியிருக்கேன். 2 தண்ணி ஊற்றிட்டேன். 1 தேங்காய் பால் வச்சுருக்கேன். இன்னொன்று வெள்ளைப்பாகு வச்சுருக்கேன். 1 விசிலே நான் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. எனக்கு 1 விசிலே நல்லா வெந்துடுச்சு. நம்ம வறுத்ததுனால நம்ம சீக்கிரமும் வெந்துடும். இப்போ தேங்காய் பாலை சேர்த்துக்குருவோம். நான் 2 தண்ணி ஊற்றிருக்கேன். 1 தேங்காய் பால், 1 வெள்ளைப்பாக்கு, 2 சேர்த்து 4. வெள்ளத்தை வடிகட்டிட்டு ஊற்றுங்க. இல்லை நாட்டு சர்க்கரை சுத்தமான சர்க்கரை மட்டும் கிடைச்சா அதை கூட நம்ம அரிசி அளவு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கிண்டுவோம். நல்லா கிண்டிட்டு நம்ம இப்போவே ஏலக்காய் சுக்கு அந்த பொடியும் போட்டு இப்போ டேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பையும் போட்டு நல்லா கிண்டி வச்சுருவோம். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். நெய் ஊற்றி நெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நெய் காஞ்சதும் நான் தேங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன்.
அதை போட்டு நல்லா ப்ரௌன் ஆன வரைக்கும் வறுத்துட்டு அப்புறம்தான் முந்திரியை சேர்ப்பேன். உங்கள் வீட்டில் தேங்காய் பூ வெள்ள பிடிக்கலைன்னா நீங்கள் தேங்காய் பூவாக திருவி போட்டுக்கோங்க. தேங்காய் பூவோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என் வீட்டு எல்லாத்துக்கும் பிடிக்கும், அதனால் நான் போட்டிருக்கேன். முந்திரி தேங்காய் ரெண்டுமே சேர்ந்துருச்சு. இன்னும் கடைசியாக காய்ச்சி கொட்டிடுவோம். நல்லதான் நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.